நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி ஐந்து டிராக்கிங் டைனோசோர்ஸ் மாஸ்கோ நியூஸ் 724 பி 10/19/83 இல் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது. இது மனிதனின் கால்தடமா அல்லது மனிதனை போன்ற வேறு உயிரினத்தின் கால்தடமா என்று ஆய்வாளர்கள் தலையை பீத்து கொண்ட நேரம் அது. இதை மனிதனின் கால்தடம் என்று எடுத்துக்கொண்டால் டார்வினின் பரிணாம கோட்பாடு மற்றும் நாம் இதுவரை மனித இனத்தின் தோற்றம் பற்றி வகுத்து வைத்திருக்கும் அத்தனை கோட்பாடுகளும் தவிடுபொடியாகிவிடும். ஏனென்றால் இதன் காலம் கிட்டத்தட்ட 15 கோடி வருடங்கள் பழமையானது. மனித இனத்தின் தோற்றமாக நாம் கணித்து வைத்திருப்பது 30 முதல் 10 வரை இலட்சம் வருடங்களுக்கு முன்பு வரைதான். மனிதனை போன்று வேறு உயிரினமாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் யார் அவர்கள் என்ற கேள்வி எஞ்சி நிற்கும். இதனை பற்றி ஆய்வு செய்த ரஷ்ய பத்திரிகையாளர் அலெக்சாண்டர் புஷி, இது கண்டிப்பாக மனித கால்தடமாக இருக்க முடியாது. மனித இன தோற்றத்திற்கும் இந்த கால்தடத்தின் காலத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஒருவேளை இது வேற்று கிரகவாசிகளின் கால்தடமாக இருக்கலாம் என்று கூறினார். ஆனால் அது வேற்று கிரகவாசிகள் கால்தடமாகவும் இருக்க முடியாது. காரணம், பல நட்சத்திர மண்டலங்களை தாண்டி விண்வெளியில் பயணம் செய்து பூமிக்கு வந்த அவர்கள் வெறும் காலுடன் சகதியில், அன்று சகதியாக இருந்ததுதான் இன்று பாறையாக மாறியிருக்கிறது, நடந்திருப்பார்களா என்ன? இவைகளை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மனிதனை போன்றே அந்த காலகட்டத்தில் ஒரு உயிரினம் வாழ்ந்தது உறுதியாகிறது. அவைகளை ஏதோ ஒரு காரணத்திற்காக அழைக்கவும் முயற்சி நடந்துள்ளது. அதன் பிறகுதான் சில பரிணாம வளர்ச்சிகள் நடந்து மனித இனம் தோன்றியது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆம், அவர்களின் பிரதான எதிரியான மனிதர்கள் தோன்றினர், இல்லை தோற்றுவிக்கப்பட்டனர். நாகர்கள் மனித இனம் தோன்றும் வரை தங்களது அழிவிற்கு காரணமான மனிதர்களை அடக்கி ஆழ்வது குறித்தும், தங்களை அழிக்க நினைத்த அந்த வேற்று கிரகவாசிகளையும் வானவர்கள், தேவர்கள், தேவதூதர்கள் அழிப்பதற்காக இன்னொரு வேற்று கிரகவாசியுடன் அவர்கள் அழியப் போவதை எச்சரிக்கை கொடுத்து காப்பாற்றிய நாகர்கள் தங்கள் இறைவனாக தலைவனாக அபரிவிதமான அறிவின் ஒளியை கொண்டவனுடன் கைகோர்த்தனர். இவன் நோக்கம் இவனையும் சகலத்தையும் உருவாக்கிய பிரபஞ்ச சக்தியான அந்த ஆற்றல் அரசனின் மதத்தில் இறைவன் அவனை அழைத்து அவன் இடத்தை அடைவது. அந்த வேற்று கிரகவாசியின் உருவத்தை தான் இன்றும் வழிபடுகிறார்கள். அவனுக்கே அத்துணை பலிகளும் ஈடேற்றம் செய்கிறார்கள். மனிதர்கள் வரவுக்காக காத்திருந்தார்கள். அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள்.